அனைவருக்கும் வணக்கம். கேஎஸ்ஆர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திருச்செங்கோடு, தமிழ்துறை. தமிழ்துறையிலிருந்து அபிராமி. முதலாம் ஆண்டு இரண்டாம் பருவம், இடைக்கால இலக்கியங்களும் சிறுகதையும். இதில் அழகு மூன்று, சிறுகதை தொகுப்பு. சிறுகதையின் தோற்றம் 19ஆம் நூற்றாண்டு. சிறுகதையின் தந்தை வாவேசு ஐயர். சிறுகதையின் முன்னோடி எட்கர் ஆலன்போ. சிறுகதையின் மன்னன் புதுமை பித்தன். சிறுகதை அமைப்பு, சிறுகதை அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதில் சிறுகதை என்பது வந்து ஒரு குதிரை பந்தயம் எப்படி சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்குமோ அதுபோல் ஒரு சிறுகதையானது இருக்கணும். அந்த சிறுகதை படிக்கக்கூடிய கால அளவு எப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே படித்து முடிக்கக்கூடியதாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் படிக்கக்கூடியவங்க எந்த ஒரு விதத்துலேயும் சோர்வடையாமல் இருக்கக்கூடிய வகையில் அந்த சிறுகதையானது இருக்கணும். இப்படி இருக்கக்கூடிய சிறுகதையெல்லாம் நமக்கு பாடப்பகுதியாக 10 சிறுகதை தொகுப்பு கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா, முதல் சிறுகதையாக செல்லம்மாள். அந்த சிறுகதையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா புதுமை பித்தன். இந்த சிறுகதையில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி அவங்களுடைய அந்யோன்ய வாழ்க்கை முறைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது அன்பளிப்பு. இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா அழகிரி சாமி. இந்த சிறுகதையில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு குழந்தைகள் வந்து எப்படி புத்தகம் படிக்கக்கூடிய ஆர்வத்தை உருவாக்கணும், அது குழந்தைகள் இடத்துல புத்தகம் படிக்கக்கூடிய ஆர்வத்தை எப்படி நம்ம ஏற்படுத்தணும் அப்படிங்கிற கதையை சொல்லியிருப்பாங்க. மூணாவது வந்து குருபீடம். இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா ஜெயகாந்தன். இவர் ஒரு சிறந்த சிறுகதை நூலாசிரியர். இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த கதையில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தெய்வத்தை நம்ம வந்து ஒரு மனதார வழிபட்டோம் அப்படின்னா எந்த ஒரு விதத்துலையாவது நமக்கு வந்து நன்மை பயக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த சிறுகதை மூலமாக நம்ம எடுத்துரைச்சிருப்பாங்க. நான்காவது சிறுகதை வேலி. ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜம் கிருஷ்ணன். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு பெண் வந்து காதல் திருமணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னா அந்த பெண் புகுந்த வீட்டில் எவ்வளோ இடர்பாடுகள்லாம் சந்திக்கிறா அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருப்பாங்க. அடுத்த சிறுகதை நெருப்பு திருவிழா. இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பாவண்ணன். இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒருவருடைய உடைமைகளை பறிச்சுக்கிட்டு அவங்க அப்படி பறிச்சுக்கிட்ட சூழலில் அவங்க படக்கூடிய துன்பங்களெல்லாம் எப்படின்னு பார்த்து சிரிக்கக்கூடிய ஒரு உலகமாக இது இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது கணவன் மகள் மகன். ஆசிரியர் யார் அப்படின்னா அசோகமித்திரன். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு மனைவியானவர் ஒரு கணவனை இழந்துட்டு அவங்க குழந்தைகளெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டு வளர்க்குறா, அப்படி கஷ்டப்பட்டு வளர்க்கக்கூடிய சூழலை அந்த குழந்தைகள் புரிஞ்சிக்காமல் நடக்கக்கூடிய சூழலை இதில் எடுத்து வச்சிருப்பாங்க. அடுத்தது அப்பாவு கணக்கில் 35 ரூபாய். ஆசிரியர் யார் அப்படின்னா பிரபஞ்சன். ஒரு குடும்ப நிலையையும் அந்த குடும்ப நிலையில் இருக்கக்கூடிய வறுமையை ஒரு ஆண்கள் வந்து புரிஞ்சிக்காமல் நடக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த கதையில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஆழம். ஆசிரியர் யார் அப்படின்னா பூமணி. இதில் வந்து ஒரு பெண் வந்து தனக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாள். அப்படி அந்த பொருள் கிடைக்காத பட்சத்தில் மற்றவங்களுக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னாலும் அந்த பொண்ணு மேலே எப்படி ஒரு பொறாமை குணத்தோடு பார்க்குறா அப்படிங்கிற ஒரு மனநிலையை எடுத்து சுட்டக்கூடிய கதையாக தான் இந்த கதை அமைஞ்சிருக்கும். அடுத்தது நீர் விளையாட்டு. ஆசிரியர் பெருமாள் முருகன். கிராமப்புறங்கள் வாழக்கூடிய அந்த குழந்தைகளுடைய மனநிலைகளையும் அந்த குழந்தைகளுடைய ஆசை நிலைகளையும் எடுத்து உரைக்கக்கூடியதாக அந்த கதை அமையும். அடுத்தது தாத்தாவின் ஞாபகங்கள். ஆசிரியர் யார் அப்படின்னா சந்தியூர் கோவிந்தன். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, குழந்தைகளுடைய பிடிவாத குணமும் குழந்தைகள் வந்து தம் பெற்றோருக்கு செய்யக்கூடிய கடமைகளை தவறி இருக்கக்கூடிய நிலையையும் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க, என்ன அப்படின்னா பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் அப்படிங்கிற செய்தி அந்த லைனை இதுக்கு இந்த கதைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருப்பாங்க. நன்றி.